everyone, வணக்கம். I'm Srika and welcome back to Tamil and Talks. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பொதுவா வந்து நம்ம நாட்டில் அது பிரைமரி ஸ்கூலா இருக்கட்டும் செகண்டரி ஸ்கூலா இருக்கட்டும், இந்த பூலி பண்ற கேஸ் பூலி பகுடி வதை பத்தி நம்ம ரொம்ப கேள்விப்படுவோம். அதுவும் பிள்ளைங்கள வந்து இந்த MRSM அப்புறம் ஸ்காலாபர் ஆசிரமா பண்ணும் SBB போர்டிங் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் அனுப்புறதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம நிறைய ஃபேக்டர் வந்து கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. அந்த ஃபேக்டர் ரொம்ப பிள்ளைங்களை இந்த மாதிரி இடங்கள்லாம் அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப தயங்குறதுக்கான ரொம்ப ஒரு மெயினான எஃபெக்ட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மாதிரி MRSM SPV ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் பூலி கேஸ் வந்து நிறைய இருக்கும் கம்பேர் டு நார்மல் ரெகுலர் ஸ்கூல். இதை வந்து ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி இப்போ குவாந்தான்ல ஒரு MRSM ஒரு பிள்ளையை ரொம்ப பூலி பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா வந்துருச்சு. June 17th வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, பட் வயசு ஏதோ வந்து சொல்லல, பட் MRSM வந்து 13-17 வயசுக்குள்ளதான் வந்து இருக்கணும். சோ June 17th வந்து இவங்களோட யூனிஃபார்ம்ல யாரோ கிறுக்கி வச்சிருந்திருக்காங்க. இது June 17th நடந்திருக்கு. இந்த பிள்ளை வந்து வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசா எதுவும் கிடையாது, கிறுக்கி இருக்காங்க, சரி ஓகே, MRSM படிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஃபியூ டேஸ் அகோ வந்து இந்த பிள்ளை அவங்களோட டாம் அவங்களோட அஸ்ராமால வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பிள்ளையோட யூனிஃபார்ம் அண்ட் ஆல்சோ முடிய வந்து யாரோ வெட்டியிருக்காங்க. அந்த யூனிஃபார்ம்ஸ் வந்து எப்படி வெட்டப்பட்டிருக்குன்னா, லைக் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்லாஷா வெட்டப்பட்டிருக்கு. ஸ்லீவ் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிள்ளையோட அம்மா, அவங்க பேர் வந்து நசீரா முகமது, அவங்க வந்து போய் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கிட்டலாம் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி வந்து ஃபேஸ்புக்லயுமே வந்து டீட்டெயில்டா தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அவங்க மாதிரி வந்து இன்னும் அடிஷ்னலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய டைம் வந்து இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து MRSM அந்த மேனேஜ்மெண்ட்க்கு வந்து போயிருக்கு, பட் அவங்க வந்து எந்த நடவடிக்கையுமே வந்து எடுக்க மாட்டாங்க. MRSM வந்து எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? யாராவது ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி பூலி கேஸ்னால இறந்து போகிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமா பேசியிருக்காங்க. வெரஸ் MRSM அவங்க சைட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து MRSM படிக்கிற வேற ஸ்டூடெண்ட பூலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, நாங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட எக்ஸ்பெல் பண்ணிடுவோம் MRSM ல இருந்து. பின்ன கப்பல பாத்தாஸ்ல இருக்கிற MRSM ல இந்த மாதிரி நடந்தப்போ பூலி பண்ண ஸ்டூடெண்ட வந்து நாங்க எக்ஸ்பெல் பண்ணிட்டோம். சோ இந்த பர்சன் தான் வந்து பூலி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம கண்டிப்பா அந்த எக்ஸ்பெல் பண்ணிடுவோம், MRSM மேல குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க மாதிரி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னமும் வந்து ஆக்ஷன் எடுக்கப்படாம இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஸ்கூல் மேல சூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீன்வைல் குவாந்தான், இது வந்து குவாந்தான் MRSM தான் நடந்திருக்கு. ஸோ குவாந்தானோட டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பாலாய் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 2 ரிப்போர்ட் வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து Section 427 அண்டர் பீனல் கோட் கீழே வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த MRSM போய் எந்த ஸ்டூடெண்ட் லைக் யாருக்காவது இந்த ஸ்டூடெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கா, யாருக்காவது வந்து மோ இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேதர் பண்ண போறோம். பட் இது வரைக்கும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை அண்ட் ஆல்சோ அவங்களோட 2 ரூம்மேட்டை வந்து நம்ம ஆல்ரெடி விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் யா அவங்க அதாவது போலீஸ்காரவங்க வந்து ஸ்கூல் பிரின்சிபல் அண்ட் ஆல்சோ வார்டன் கிட்டே இருந்தும் வந்து இப்போதைக்கு வாக்கு மூலம் பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பொதுவாக லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பூலி கேஸ்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பிகாஸ் பிள்ளைங்களாம் வந்து ஆன்லைன் ஸ்கூலிங் வீட்டிலேருந்து படித்ததுனால. பட் இப்போ எல்லாருமே வந்து பேக் டு ஸ்கூல் அப்படிங்கறனால இந்த பூலி கேசஸ்மே வந்து பேக் டு நார்ம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.